ரேடியோ கடை கிள கட்டி நிக்குது. என்னென்ன சாமான் இதுல இருக்குன்னு பாரு. வாழ்வுக்கு பதிலா வெண்டைக்காவை வச்சிருக்கான். இந்த பாரு மிளகாய போட்டா உள்ளுக்கு பாடுற பாவதற்கு தொண்டை கவராதுங்களா? அதுதான் கரகரங்க. பேசாம புது ரேடியோ வாங்கிட்டு போய் ரிப்பேர் பண்ணி தர மாட்டீங்களா? அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்ல. புது சாமான் தான் மாத்தி தருவோம். ரேடியோ 200 ரூபாய் விலை வாங்கி கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கீங்களா? ஐயா கூட 2 ரூபாய் அதிகம். இதுல அது எதுக்கு? இனிமே கரகர போறாது. அந்த பாவத்துக்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டுருக்கு. ரெண்டு ரூபாய் அப்ப எடுத்துக்கிட்டா போட்டு லைசன்ஸ் எல்லாம் நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி. ஏண்டா புண்ணியக்கோட்டி, நமஸ்காரங்க, வர்றேங்க. ஏண்டா ரேடியோவுல ஏலம் கராம்பு சீனிக்கல் கண்டு எல்லாம் போட்டா தான் பாடுமா? ஏண்டா இப்படி புளிகிட்டு இருக்க? புளுகுலிங்க, அது ஒரு பிசினஸ் தானே. ஊர்ல தலைய காட்டினா எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறானுங்க. சரி சரி, நீ போய் வேலையை பாடுற. இந்த முதலாளிய குளில வச்சு நான் வெளிய நிக்க அவன் சம்பளம் கொடுக்கவே மாட்டேன்றாண்டி. ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க புழுகுறீங்க? அவர் தான் மாசம் பிறந்து 5ஆம் தேதியே சம்பளத்தை கொடுத்துட்டாராமே, சீட்டாடி தொலைச்சிட்டீங்களா? இந்த பிள்ளைக்கு பள்ளி கொடுத்து சம்பளம் கட்ட முடியாம மாசம் மாசம் அந்த டில் மாஸ்டர் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம பணத்தை எப்ப திருப்பி கொடுக்க போறோம்? பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சட்டமா ப்ரோ நோட்டா எழுதி கொடுத்துருக்கேன். ஆமா, முதலாளி சம்பளம் உங்களுக்கு வாச்ச முதலாளி வேற எப்படி இருப்பாரு? இந்த பாருங்க, இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படிதான் லட்சுமி நுழைவா? நீங்களே சொல்லுங்க. உலகம் தெரியாம பேசுறியடி, பொய் பேசுற வீட்டுலதான் லட்சுமி நுழையறா. நீ இந்த சாமியார் வார்த்தைய நம்பிக்கிட்டு ஆடுற. எதுக்கு எதிர்வாதம் பண்ணாதீங்க. அந்த புளிய மரத்து சாமியார் சொன்னபடி தினம் 1 மணி நேரம் பொய் பேசாம உண்மையை பேசி பாருங்களேன். நான் உங்ககிட்ட நகை கேட்கல, நல்ல புடவை கேட்கல, 1 மணி நேரம் உண்மையத்தான் சொல்ல சொல்றேன். அது கூட உங்களால செய்ய முடியாதா? சரிடி, பிசினஸ் பண்ற நேரத்துல பொய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது. உனக்காக பிரேக் ஃபார் லஞ்ச் அந்த 12 to 1 மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறேன். போதுங்க, அது போதும். இங்க பாருங்க, நீங்க இந்த 1 மணி நேரமாவது உண்மையை பேசி பாருங்க. நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க. நம்ம குடும்பம் செழிக்கத்தான் போகுது. என்ன தூக்கம், என்ன தூக்கம்! ஏய் மூதேவி, கடையா இது? என்னது முழிச்சிட்டு இல்ல? இன்னும் ஒரே பொய்யாத்தான் இருக்கும்.
பன்னெண்டு மணி அடிக்குது. ஒரு மணி வரைக்கும் நான் ஹரிச்சந்திரனாவே இருக்கிறேன், நிஜம்தான் பேசுவேன். எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் போய் பேச மாட்டேன். பெரும்பாலும் பணம் வாங்கி மாசம் ஆறுக்கு மேல ஆகுறோம், கேட்டா நாளைக்கு நாளைக்குங்கிறான். கேவம் நாளைக்கு வியாபாரம் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு சேட்டு, கொடுத்து அனுப்பலான்னு தான் நினைச்சேன். பின்ன போய் பேச வேணாம்னு இந்த ஆள் போய் பேசுறாரு. மரியாதைக்கு பணம் தேவ இல்ல, சேர்ஜி கோர்ட்டுக்கு போவான், சூட் ஃபைல் பண்ணுவான், நிம்பளை தட்டி பண்ணுவான். அங்க வந்து பாத்துக்கோங்க சார். கொஞ்சம் தயவு செய்யுங்க சார். ஐயோ, எத்தனை லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டு தொலைக்க போறாலும் கடைய முடிச்சா பாவி. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன், போட வெளிய. கடை இருந்தா தானே என்ன நீ டிஸ்மிஸ் பண்ண போற? ஒரு மணி நேரம் நான் உண்மை பேசினதுல ஒரு கடையே மூடிட்டேனே. இன்னும் 24 மணி நேரம் நான் உண்மை பேசினா 24 ஜில்லாவில இருக்கிற ஊழலும் வெளியே வந்துடும். உன் கடையும் நீ போற போயா? ஏதோ வாழ்க்கை போறா போய் சொல்லிக்கிட்டு அரவயிர் கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்த. ஒரு மணி நேரம் உண்மை பேசுன்னு சொன்னியே, போயிடுச்சே வேலை, போயிடுச்சே. அடியே, இதுக்கு நான் சொல்றது ஹரிச்சந்திரன் கிரேட் ஐனஸ் வாழ்க்கை பூரா உண்மையே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவருடைய கதி என்னடி ஆச்சு? கடைசியில அவருடைய சம்சாரத்தையும் அவருடைய குழந்தையும் அடகு வச்சார் சுடுகாட்டில். வாட்ச்மேன் வேலை பார்த்தார். அவருக்கு அந்த எதின்னா சாதாரண மனுஷன். நான் போய் உண்மை பேசலாமா? இந்த பாருங்க, அரிச்சந்திரன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்லா தாங்க இருந்தாரு. கதையில தாண்டி நல்லா இருந்தாரு. இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க. சார், நீங்க தானே புண்ணியகுடி பெருமாள் நாயர்கடை ரேடியோ மெக்கானிக்? ஆமா, என்ன விஷயம்? எங்களுக்கு ரகசியமா ஒரு வேலை செய்யணும். இவங்க உங்க சம்சாரம் தானே? ஏன் பேச்சு மாதிரி தெரியுது? என் சம்சாரம் நாயா சொல்லு. ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு மைக்கு ரகசியமா ஃபிட்டப் பண்ணணும். 2000 ரூபாய் தர்றோம், ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. குண்டு போட்டா கூட வெளியில சொல்ல மாட்டேன். இந்தாங்க அட்வான்ஸா 1000 ரூபாய், மீதி ரூபாய் வேலை முடிஞ்ச அப்புறம் தர்றோம். இன்னொன்னு, அந்த வீட்டுக்கு உங்களை கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போவோம். உங்களுக்கு சம்மதம் தானே? காலை கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கின்னு போங்க. கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஒத்து விட்டுருங்க, இல்லைன்னா நான் கம்பி நீட்டிடுவேன். சரி, ராத்திரி வர்றோம். சரி சரி சரி. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பாத்தீங்களா? ஒரு மணி நேரம் உண்மையை சொன்ன உடனே 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. கடையில இருந்தா வந்திருக்குமா? இந்த பாருங்க, உண்மையை நம்பி நல்லதையே செய்யுங்க. முருகம் படியல பணம் பூரா வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேராது. ஆனா பணம் கொடுத்தவன பார்த்தா சந்தேகமா இருக்கு. நோட்டு எப்படியோ மீதி 1000 ரூபாய் வரட்டும். நீ சொன்னபடி முருகனையும் நம்புறேன். உண்மை பேசினாதான் நல்லா இருக்கலாம்ன்றது நம்புறேன். கண்டிப்பா வருங்க, கண்டிப்பா வரும். முருகா முருகா, நான் கூப்பிட அவசரமா போறேன். ஏன் என்ன பிடிச்சி இருக்கிறீங்க? நான் அவசரமா போறேன். என்னையே பிடிச்சி ஆனந்த் உன்னை போலதான் கருப்பு கோட்டு கருப்பு வாங்கி போட்டு தெரியுறான். அதனால புடிச்சுங்களா? ஆமா, நாலு ஆனது நான் போறீங்க. கருப்பு கோட்டு கருப்பு கோட்டு போடக்கூடாது. என்னடா இடம்? இந்த கருப்பு ட்ரெஸ் நான் ரோட்ல போட்டுக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட படுற அவஸ்தை போதாதா? எங்கிட்ட இருக்குது ஒரே ஜெதை. வீட்டுல ஒரு ஜெதை வந்து எப்படி இருக்கு? மாயமா இருக்கு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம், ரகசியமா இருக்கணும். அந்த பில் மாஸ்டர் ஆனந்த் இருக்கார் பாருங்க, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருங்க. பெரிய கவர்னர் ஜெனரல் அடி, அவருக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் வாட்ச் கொடுக்கறதானே, ஒரு டீ பார்ட்டி கொடுக்கறதானே, கருப்பு சட்டை கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வீட்டுல ஜாலியா இருக்காரு. நான் ரோட்ல போலீஸ் கிட்ட அவஸ்தப்படுறேன். எங்க சத்தப்படாதீங்க, பக்கத்து அறையில தான் இருக்காரு. ரொம்ப நல்லவருங்க. நல்லவராவே இருக்கட்டும்,
ஆனா 12 ல இருந்து 1 மணி வரைக்கும் நான் உண்மை பேசி தான் தருவேன் இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் வேண்டங்க வேண்டங்க பேசாம இரு நான் சொல்றதை கேளு இப்போ ஏதோ 12 ல இருந்து 1 மணி வரைக்கும் உண்மை பேசறதனால வீட்ல கொஞ்சம் சில்லற நடமாடுது விரதத்தை கெடுத்துறாதே நான் ஃபோன் பண்றேன் மணியை பாருங்க பா ஒன்னு பத்தாயிச்சு இன்னும் நீ எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாமே ஒன்னு பத்தாயிச்சு ஐயா எனக்காக நீ யாரும் தொலைப்பட வேண்டாம் நானே போறேன் இல்லங்க வேணாங்க நான் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நல்ல டைம் ஒரு படிக்குள்ள நான் இது மாதிரி உண்மை பேசறதா ஒரு விரதம் வச்சிருக்கேன் ஆனா ஒன்னு பத்தாயிடுச்சு உங்களுக்கு ஒரு நல்ல டைம் நீங்க என் பிள்ளை காப்பாத்துறீங்களாச்சே படிக்க வைக்கிறீங்களாச்சே இனிமே நீங்க கவலைப்படக்கூடாது நான் உங்களை காப்பாத்துறேன் நான் உங்களோடய இருக்கிறேன் அடியே சமைச்சு போடலாண்டி சாப்பிட்ட நம்ம வீட்டுல வாங்க ஐயா ஐயா வாங்க ஐயா கொஞ்ச நாளா நான் கண்ணை மூடினேன்னா போலீஸ்காரங்க தான் கண்ணுக்கு முன்னால் நிற்பாங்க நேத்துக்கு தான் நான் நிம்மதியா தூங்கினேன் ரொம்ப நன்றி இப்ப நன்றி சொல்லாதீங்க இந்த கொலைகேசர் உங்களை மாட்டி விட்டாங்களே அவங்களெல்லாம் கண்டுபிடிச்ச ஒருப்பாடு எனக்கு நன்றி சொல்லுங்க நான் சாதாரண ரேடியோ மெக்கானிக்கல்ல டிடெக்டிவ் நாவல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் அந்த வேலையெல்லாம் செய்வேன் சும்மா பெருமை அடிச்சுக்காதீங்க உங்க வேஷ்டியே உங்களுக்கு அடையாளம் தெரியல அப்பப்ப நான் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு இவ்வளவு பெரிய பட்டணத்துல அந்த கூட்டத்தை இவர் கண்டுபிடிக்க போறாராம் போடி போடி நீ எது வேணாலும் என்ன கிண்டல் பண்ணிக்க எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல ஆனா என் சம்சாரத்தால சில நன்மைகள் எனக்கு உண்டு எப்படியாவது தினம் ஒரு மணி நேரம் நீங்க உண்மையை பேசுங்க அப்ப எவ்வளவு நன்மை வருது பாருங்கன்னு சொன்னா அதுல இருந்து பேசிக்கிட்டு வந்தேன் திடீர்னு வரக்கணுங்க என்ன செஞ்சா இந்த மாதிரி இடிஞ்ச வீட்டுல ஒரு மைக் வைக்கணும் அதுக்கு 2000 ரூபாய் தரேன் 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா வீட்டுல மைக்கா துப்பரி சுந்தர கொன்னவங்க அந்த வீட்டுக்காரங்க தான் அந்த வீடு எங்க இருக்கு அந்த வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத என்ன கூட்டிட்டு போனா கண்ணை கட்டிக்கின்னு கூட்டிட்டு போனா தெருவுல இருக்கிறான் அவனை ஃபாலோ பண்ணா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிடலாம் அப்ப உடனே நான் தோவு தெருவுக்கு போன அதுவும் மார இடத்துல போனோம் இட்லி சாப்பிட்டு போலாமே மன்னிச்சங்க அப்ப நான் ஜோதி தனியா போயிட்டாரே நான் உடனே முத்தியா வீட்டுக்கு புறப்படுறேன் ஐயோ உங்களை பகல்ல எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க போலீஸ் வலைய போட்டு தொலாவிக்கிட்டு இருக்கு நீ போறன்ற தம்பி நான் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா ஜோதி எப்படி காப்பாத்துறது அபசல விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப ஒண்ணு செய்வோம் நீ தனியா போகணும் நானும் கூட வர்றேன் என்ன தம்பி ஊடெல்லாம் பூட்டி இருக்கு அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா வீடே பூட்டி இருக்குதுங்க ஒத்தரையும் காணுங்க ஆச்சரியமா இருக்கு ஆமாங்க இதுக்கு முன்னால இப்படி நடந்ததே இல்லைங்க ஜம்பையா வந்ததுல இருந்துதான் இப்படி எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க முகம் ஒரு மாதிரி இருக்கான் கொஞ்சம் தமாஷா பேர் ஆனா நல்லவன் அச்சா அச்சா நம்மளுக்கு தெரியுறா நம்ம பேர் என்ன சொக்கரா புண்ணிய கோட்டி புண்ணியம் கோட்டி புண்ணியம் கோடி 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 பேங்க்ல நீ போட்டிருக்க எங்கிட்ட எங்க இருக்கு பேர்ல வச்சுக்கிட்டேன் போன ஜன ஜம்பு பையா இந்த ரெஜிஸ்டர்ல பம்பாய் கல்கத்தா கொச்சின்ல நம்மளுக்கு தங்கம் அனுப்புற பெயர் எல்லாம் இருக்குது இதுல மெட்ராஸ் ஏஜென்ட் நிம்பள் கையெழுத்தி போடுறான்
ஊர் சுத்தி போறதுக்கு எல்லா ஊரும் சுத்தி இருக்காரு அரே பாய் ஊர்க்கி மேலே சுத்தாமலா கோடி கோடி பைசா நம்ம ஜோப் மேலே வந்து விடுறான் நம்ம எல்லா வேஷம் பண்றா எல்லா வேஷமும் பண்றா நான் பெரிய வியாபாரின்னு நினைச்சேன் ஸ்டுடியோ ஆளு மேக்கப் மேன் ஆமா நீங்க முஸ்லிம் இல்லையா இது கூட வேஷம் தானா நம்ம யார் என்னாண்டு யாருக்கு சொல்றான் இல்ல நம்ம எல்லா பாஷை பேசுறோம் எல்லா ஊர் சுத்துறான் நம்ம பைசாக்கு கும்பிடுறான் நீங்கள் இதுல கையெழுத்து போடுறான் விலாசம் கொடு நம்மள் பேர் ஜம்பு என்ன ஆன்னு கையெழுத்து போடுறான் அரே அரே தமிழ் நல்லா தெரியுது என் பேர் ஜம்பு தான் ஆனா எங்க அப்பா பேர் ஆங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறேன் உன் அப்பன் பெயர் மாரியப்பன் பினாங் கோலாலம்பூர்ல ஃபிராட் செய்திருக்கிறான் ஃபிராட் அவன் பார்ட்னர் பொல்லையாங்கிற முத்தையா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அது சரி சாயபு அவங்க அப்பா பேர் மாரியப்பா தான் ஆனா அவங்க ஊர் ஆரூர் அதனால ஆரூர் மாரியப்பான்னு அச்சா அச்சா சரி ஆரூரான் ஜம்புன் கையெழுத்து போடு உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது பெரிய மேதை உங்க அடுத்த திட்டம் என்ன சொல்றான் சொல்றான் இந்த நாட்டு தங்கமெல்லாம் வெளியே எடுத்துறான் அயல் நாட்டு செலவாளிகள் ஒழித்துறான் அப்புறம் சிலோன் பாகிஸ்தான் அழித்துறான் நம்ம ரகசிய ஏஜென்ட் ஏசியா பூராம இருக்கிறான் நீங்க வியாபாரியா அரசியல்வாதியா வியாபாரி வியாபாரிங்க அரசியல் வந்தா அதையும் வியாபாரம் பண்ணுவாங்களே ஜம்பு இதோ பார் கல்கட்டா ஹவுரா பிரிட்ஜ் பம்பாய் ஹார்பர் மெட்ராஸ் ஹைகோர்ட் அடடே நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே சின்ன ட்ரில் மாஸ்டர் இவனை ட்ரில் எடுத்து நீட்டிட்டு நாம என்ன துப்பு கண்டுபிடிக்க விசாரிக்க வந்தோம் இவனும் இல்லை எவன் கிட்ட விசாரிக்கிறது இப்போ அவன் நம் நாட்டை அழிக்கணும்னு சொல்றான் சொன்னா என்னப்பா இவன் என்ன அணுகுண்டுக்கு பிறந்த பயலா இதுக்கு போய் அவசரப்பட்டுட்டியே இவன் எழுந்திருச்சாலும் தகராறு இவன் செத்துட்டான் நமக்கு தூக்காச்சு என்ன சத்தம் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சிங்கப்பூர் என்னங்குது விசித்திரமான சோதனை மாலிக் மன்சாலே இப்படித்தான் சோதனை போட்டு சேர்க்கலாம் காமியா நீங்கள் வாய திறக்கிறோம் என்ன வாய திறக்கிறதா ஓபன் யுவர் மவுத் நீங்கள் பண்ணு ரெண்டுதான் மோசம் பரவாயில்ல பரவாயில்ல பாம்பேல இருக்காங்களே நம்ம ஏஜென்ட் பசங்க அவங்க பல்லுல நாலுக்கு மோசம் நாலுக்கு மோசம் மெட்ராஸ் பரவாயில்லை பரவாயில்லை அச்சா அச்சா சொப்கரோ நீங்கள் சந்தை மேலே போய் மாடு வாங்கும் போது பல்ல பாக்குறோம் நாங்க ஆளை சேர்க்கும் போது பல்ல பார்த்து தான் வாங்குவோம் அப்படிங்களா ஓஹோ சரி நம்ம திட்டத்தை பத்தி எப்ப பேசலாம் 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 குஷி சே பேசலாம் பாபா அரே பேட்டா தங்கம்க்கு என்ன ஆச்சு 5 லட்சம் தங்கம் சோனா கீழே இருக்கே சோனா முத்தையா புள்ள தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கிறான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அது எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கொண்டாந்து சேர்த்துறேன் சும் ஜூட் போதா அரே ஜம்பு நாளைக்கு படகு வர்றான் படகு மேலே நம்ம ஹாங்காங் போறோம் அதுக்குள்ளே நம்ம கையில தங்கம் வர்றான் இல்ல
மாலும் நம்ம மாலிக் என்ன நினைச்சான் இந்த வாரம் டூம்ல இருக்கறான் அடுத்த வாரம் ரெங்கோன்ல இருக்கறான் அதுக்கு அடுத்த வாரம் மூன்ல இருக்கறான் ஆ அப்படிங்களா சரி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தங்கத்தை கண்டுபிடிச்சறேன் ஷாபாஷ் அரே பேட்டா நம்மளுக்கு எங்க சந்திக்கறான் நம்ம மரமங்களால சந்திக்கறான் அச்சா அரே நம்மளுக்கு அது பத்தாது பாபா நிம்பல் ஹாங்காங்ல இருந்து இங்க வந்தார் இல்ல அப்புறம் யாராரை பார்த்தா என்ன செஞ்சா அவளோ நிம்பல் கையால எழுதி நம்ம கையில கொடுக்கறான் அப்பதான் தாய்பு படா குஷி ஆகறான் நிம்பல் சொந்த கையை எடுத்து போறான் எதுக்கு எதுக்குன்னு அதுதான் நம்மள் மாமுல் முறை பம்பாய் காரணம் அப்படிதான் போறான் கல்கத்தா காரணம் அப்படிதான் போறான் நிம்பல் மட்டுமே நான் போடு அது இல்லங்க அப்பதா நம்ம மேல நிம்பல் நம்பறான்ல अरे बाप रे बड़ा मुश्किल होता है परवाने अरे जंबू நம்மள் கூட்டு வியாபாரம் செய்த சாய்பு ரத்து பண்றான் நம்மளுக்கு நல்ல आदमी பார்க்கறான் வேற तुम जाओ अरे तुम जाओ கோவப்படாதீங்க நீங்க வரும்போது ரிப்போர்ட் தயார் செய்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் अच्छा बहुत अच्छा बहुत अच्छा ए मिस्टर जंबू இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ரெண்டு பேருக்கு சந்திக்கறோம் இல்ல ஆமா அப்போ உன்கி பாஸ் நம்பர் 10 லட்சம் ரூபாய்க்கு வைரம் குடுக்குறான் 10 லட்சம் ரூபாய்க்கு வைரம் வைரம் உன்னை வாய புளக்கற ரயில்வே கேட் மாதிரி அச்சா அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் சுத்தின கோடி இந்த குறிப்பேடும் அவன் கையெழுத்து போட்டு குடுக்குறானே இல்ல கடிதம் அதுவும் தான் நான் நிரபராதிங்கறத நிரூபிக்க போறேன் இங்க அடிச்சு ஒருத்தன் சாஞ்சி போயிருக்கான் நமக்கு எது என்ன இந்த கடிதம் கிடைக்கிற வரையிலும் அவன் ஜாக்கிரதையா நம்ம பாதுகாப்புல வச்சுக்கணும் ஓஹோ அப்புறம் போலீஸ்க்கு ஒப்படைச்சிருவோம்